பல்லடம் அருகே நில உரிமையை மீட்க தேர்தலை புறக்கணித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய கிராம மக்கள். கோவை மாவட்டம் சூலூர் அருகே செம்மாண்டாம்பாளையம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இப்பகுதிகளில் 3000 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கிராமங்களில் 93 ஏக்கர் இனாம் நிலத்தை 1963 மைனர் இனாம் உழைப்பு ரைத்துவாரி மாற்றும் சட்டத்தின் அடிப்படையில் 1967 ஆண்டு கோபிசெட்டிபாளையம் சிறப்பு செட்டில்மென்ட் தாசில்தார் இனம் உழைப்பு சட்டம் மூலம் இப்பகுதி கிராம மக்களுக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதில் விவசாய நிலமும் இதில் 5 ஏக்கரில் வீட்டு மனைகளும் அடங்கும். 2007 வக்பு வாரியம் பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதம் மூலம் 93 ஏக்கர் நிலத்தினை பொதுமக்களுக்கு எவ்வித அறிவிப்புமின்றி பத்திரப்பதிவு செய்ய தடை செய்துள்ளனர். 2016 கிராம மக்கள் தொடர்ந்த வழக்கில் பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2022 மீண்டும் வக்பு வாரியம் பத்திரப்பதிவுத்துறைக்கு மீண்டும் 93 ஏக்கர் நிலத்தை கடிதம் எழுதி பத்திரப்பதிவை தடை செய்துள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இதனால் மத்திய அரசு வங்கி மூலம் வழங்கும் விவசாய கடன், சிறு குறு தொழில் கடன், வீட்டு கடன் போன்ற எவ்வித கடன்களையும் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து முதற்கட்ட போராட்டத்தை தொடங்கிய நிலையில் அதிகாரிகள் தரப்பில் எந்தவித நடவடிக்கையோ உறுதியோ அளிக்காததால் இன்று முதல் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் தங்களின் நில உரிமையை மீட்க அதிகாரிகள் உறுதி அளித்தால் மட்டுமே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். என் பேர் பார்த்தா நித்யானந்தங்க. செம்மாண்டம்பாளையம் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. வடுங்காலி பாலத்தில் வந்து கிடங்கு தோட்டங்கிற தோட்டத்தில் இருக்கிறோம். இது தோட்டம் தான் பேருக்கு தான் இருக்குதோ இல்லையோ, ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு லோன் வாங்க முடியுமோ, ஒரு கல்வி லோன் வாங்கணுமோ, எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. எல்லாமே முடங்கி போய் கிடக்குது. இங்கே விசைத்தறியுமே விவசாயமும் முடங்கி போய் கிடக்குது. இதனால் வந்து இடம் வந்து பேருக்கு தான் இருக்குதோ இல்லையோ, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு கல்வி லோனோ இல்லை தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ லோன் வாங்கணுமோ, பத்திரம் இதை கொண்டு போனாலும் எதுக்கு மாட்டேங்கிறாங்க. சும்மா என் பேரை சொல்லி லோன் கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. வெளியே இதை வச்சு நம்ம வெளியே போய் ஒரு தொழில் பண்ணோம்னாலும் ஒரு பிரயோஜனமும் ஆக மாட்டேங்குது. இதை வந்து மொத்தமாக நலிவடைஞ்சு போயிருக்குது. இதுக்கு வந்து ஒரு தீர்வு அரசாங்க ரீதியாக ஒரு தீர்வு கண்டால் மட்டுமே இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் இந்த உண்ணாவிர போராட்டம் நடத்திட்டுருக்குறாங்க. சார் வணக்கம். இப்போ எங்களுக்கு கோவை மாவட்டம் செம்மாண்டாம்பாளையம் பஞ்சாயத்தில் வடுகன்காளிபாளைய கிராமத்தில் வந்து 369 கால நம்பரில் 19 ஏக்கரா இருக்குது. அந்த 19 ஏக்கரா பார்த்தீங்கன்னா 1952 முறையாக வந்து அவங்க பத்திரப்பதிவு செஞ்சு எல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து சுயாதீனத்தில் இருந்தவங்ககிட்டலாம் கையெழுத்து வாங்கி எல்லாமே முறையாக தான் இதுவரைக்கும் நான் பத்திரப்பதிவில் எல்லாம் முறையாக செஞ்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சுயாதீனத்தில் இருக்கிறோம். பார்த்த அப்படின்னா 2009 போய் ஒரு பத்திரப்பதிவுக்காக போயிருக்கும்போது அவங்க என்னன்ட்டாங்கன்னா, வக்பு வாரியத்தில் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் வந்து 2014 வந்து கோயம்புத்தூரில் வந்து கேஸ் போட்டோம். இது எங்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி வக்பு வாரியத்தை எதிர்த்து கேஸ் போட்டோம். ஆனால் அந்த கேஸ் வந்து அவங்க வக்பு வாரியத்தில் வந்து ஆஜர் ஆகிறதில்ல, எந்த ஒரு பதிலும் வர்றதில்லை. நாங்கள் வந்து முறையே எல்லா ரெக்கார்டுகளும் வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் கொடுத்து சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க வக்பு வாரியத்தில் எந்த ஒரு லீகலான இதுவும் ப்ரூஃபும் இல்லை. எங்களுக்கு அவங்க வாய்தா வாங்கி இதுவரைக்கும் வந்து கோர்ட்டில் வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லலை. கேஸும் மனு கொடுத்துருந்தீங்க? நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட எல்லாத்திட்டையுமே கொடுத்துருக்கோம், எல்லாத்திட்டையும் கொடுத்தோம். அப்புறம் அவங்களும் வந்து எதுவும் சரி பார்த்து நாங்கள் மேலே அனுப்பி நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தா போன வாரத்தில் பார்த்தா போயிருந்தோம், தாசில்தார் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போன சமாதான இதுக்காக. அப்போ சொன்னாங்க, சரி உங்களோட இதுகளெல்லாம் நீங்கள் கொடுங்க, என்ன முறையீடோ அதை வந்து கொடுங்க, நாங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வரைக்கும் எங்களுக்கும் ஒன்றும் வரல பதில். இனி வந்து எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்களுக்கு வந்து இந்த பத்திரப்பதிவு நீக்குனா தான் பார்த்தா எங்கள் எந்த யாருக்குமே எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கிறதில்ல.
ஏன்னா பத்திரப்பதிவு தான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து வக்பு வாரியமும் வந்து அவங்க சும்மா ஒரு இதை போட்டுவிட்டுட்டு எங்களுக்கு தான் சொந்தன்னு போட்டு அவங்க எதுலேயுமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ரெக்கார்ட்ஸும் அவங்களும் முறையாக காட்டலை, நாங்கள் காட்டுற மாதிரி அவங்க வந்து காட்டலை. ஏன்னா எங்ககிட்ட எல்லா பத்திரப்பதிவுக்கு உண்டான எல்லா ரெக்கார்ட்ஸும் இது வரைக்கும் இருக்குது, முறையாக எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ அந்த வக்பு வாரியம் பண்ண பிரச்சனையால் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன? பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இப்போ அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போதே வந்து இப்போ அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு உண்டான சொத்துக்களை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் 2014 கேஸ் போட்டோம். அப்புறம் 2017 வந்து வக்பு வாரியம் வந்து ட்ரிபுனலுக்கு சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே வேறு வக்கீல வச்சு நாங்கள் வாதாட வேண்டியதாயிருச்சு. அப்புறம் 2019 பார்த்திங்கன்னா கோவிட் வந்துருச்சு, அப்புறம் அடுத்தடுத்து லாக்டவுன், 2021 அப்போ இறந்துடுறாரு. அப்போ இது வரைக்கும் வந்து அவங்கள இறந்துறதுனால இது எந்த ஒரு பத்திரப்பதிவு செய்ய முடியாதனால அந்த சொத்துக்கள் வந்து அப்படியே கிடக்குது, யாரும் அனுபவிக்க முடியல. எல்லாருக்குள்ளேயும் மன உளைச்சல், பயங்கர ஒரு டிப்ரெஷனில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நாங்கள் என்னன்னாக்கா இந்திய சட்ட இதில் வந்து பத்திரப்பதிவு ஒரு முக்கிய ஒரு ஆவணமாக தானே இது வரைக்கும் பார்க்கப்படுது. அப்போ அவங்க வந்து பழைய ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை வச்சு அவங்க எங்களை வந்து இன்றைக்கி ஏன் தடை பண்ணி வச்சுருக்குறாங்க, அது ஏன் தமிழ்நாடு அரசும் இது வரைக்கும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து எங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு நீக்கிறோம், நாங்கள் வந்து முறையாக தானே வந்து பத்திரப்பதிவுகள் செஞ்சுருக்குறோம், அப்புறம் அதையே இவங்க தடை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தடையை வந்து இவங்க நீக்கி விடணும், அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு இவங்க வந்து ஏதோ இப்போ வயதானவங்க இருக்கிறவங்க வந்து ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும் தன்னோட பிள்ளைகளுக்கு, அவங்க படிப்புக்கு எதுக்குனாலும் அந்த பத்திரப்பதிவு முக்கியம் தானே. என் பேர் சண்முகம், வடுங்காளிப்பாளையம் செம்மாண்டம்பாளையம் கிராமத்துக்கு உட்பட்டது. எங்கள் அப்பா தலைமுறையிலேருந்து பல தலைமுறையாக நாங்கள் இந்த பூமியை உறுதியாக நாங்கள் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். நாங்கள்ல எந்த விதமான படிப்பறிவில் விவசாயத்தையே நம்பி நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வக்போட வாரியாக எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அறிவித்து ரிஜிஸ்டரில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பூமியினால் எந்த விதமான ஒரு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஒரு இதாக புறம்போக்கு இது மாதிரி நாங்கள் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறோம். வருங்கால சந்ததிகளுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுக்குறதுக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. பல முறை எல்லா அதிகாரிகளையும் பார்த்து சந்தித்தோம், எல்லாம் சொன்னோம், பிடிச்ச எல்லாம் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு உறுதியான தகவலோ உறுதியான இது எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதனால் இப்போ நாங்கள் தேர்தலை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம்.